ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஜாப்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். என்ன கேட்டகரியில் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலர் பணி, அதாவது வந்துட்டு ஆஃபீஸர் கேட்டகரியில் தான் வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், 10th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள், சரிங்களா. சேலரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் சேலரி சொல்லியிருக்காங்க, 61 lakh வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வேகன்சி எவ்வளோ இருக்குது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 14,000 வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம தமிழ்நாடு பார்த்தவங்க அப்படின்னா 2700 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்படி அப்படின்னா, 16th October வந்துட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஆர்ஆர்பியோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தான். இந்த வெப்சைட்டுக்கான இது பார்த்திங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி சென்னை அப்படிங்கிறதா வந்துட்டு அதோடய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து நம்ம கரியர் பேஜ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் இன்னும் நிறைய வந்துட்டு ஜாப்க்கான அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இதில் நீங்கள் இன்னும் வந்துட்டு அப்ளை பண்ணாதவங்க எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் டெக்னிக்கலில் வந்துட்டு இருக்குது, என்டிசிபி கிராஜுவேட்டில் வந்துட்டு இருக்குது, நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்துட்டு அண்டர் கிராஜுவேட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இன்னும் ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி டெக்னிஷியனில் வந்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃப் டெக்னிஷியன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷன் தான். அப்போ வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கான வேகன்சி வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 9,144 வேகன்சி வந்துட்டு இருந்துச்சு, ஓகேங்களா. 18 கேட்டகரியில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஆல்ரெடி நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாது, இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ வந்துட்டு ஒரு 22 கேட்டகரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்துட்டு வேகன்சி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 14,298 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 2nd October வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு புதுசாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிஷியன் கிரேட் 3 டெலிகம்யூனிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா, மெட்ரிகுலேஷன், SSLC, +2 இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. +2 வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு இதாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் கிரேடு 3, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸு, ஃப்ரிட்ஜு மெக்கானிக்கலு, ஸ்கில்டு ஃபிட்டரு, ஃபிட்டர் மெக்கானிக்கல், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி இதில் நீங்கள் வந்துட்டு 10th, 12th டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், சரிங்களா. ஐடிஐயில் நீங்கள் என்ன ஒரு ட்ரேட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இங்கே வந்துட்டு வேகன்சிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன கேட்டகரியில் வந்துட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. கிரேட் சிக்னலு, பிளாக் ஸ்மித்து, ஃப்ரிட்ஜு, டீசல், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. கிரேட் பெயிண்டர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு எது இதில் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் 2,716 வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூஆரில் வந்துட்டு 1089, எஸ்சியில் 421, எஸ்டியில் வந்துட்டு 226, ஓபிசியில் வந்துட்டு 701, இடபிள்யூஎஸ்சில் வந்துட்டு 279 அப்படின்ட்டு வந்துட்டு
செப்பரேட் பண்ணி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் 2000 வேகன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட ஓல்டு நோட்டிஃபிகேஷனையும் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுதாங்க இதோட ஓல்டு நோட்டிஃபிகேஷன். இதோட ஓல்டு நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் இந்த எப்போ வந்திருக்கு அப்படின்னா 9th வந்துட்டு மார்ச் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே 18th முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேகன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இருந்த 9000 வேகன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 14000 வேகன்சியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேம் கேட்டகரி வந்துட்டு டெக்னிஷியல் கிரேட் 1 சிக்னல் நேன் வந்துட்டு டெக்னிஷியன் கிரேட் 3 லெவலில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சிக்னல் கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா இனிஷியல் பேவாக வந்துட்டு 29,000 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கிரேட் 3க்கு வந்துட்டு 19,900 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னலுக்கு வந்துட்டு மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்துட்டு 36 இயர்ஸ். இது கூட வந்துட்டு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. கிரேட் 3க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் மினிமமாகவும் 33 இயர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமமாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இப்போ 2nd October வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு வந்துட்டு க்ளோசிங்ஸ் எல்லாமே வந்துட்டு 16th October வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, இது கூட ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் வந்துட்டு 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அனக்ஷனில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நியூவாக வந்துட்டு கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷன்லேயுமே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் ஜெண்டர் இபிஎஸ் இவங்களுக்கெல்லாமே வந்துட்டு 250. இந்த 250 வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்போ அப்படின்னா சிபிடி வந்துட்டு அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதர்ஸுக்கெல்லாமே வந்துட்டு 500 ருபீஸ் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்குமே வந்துட்டு ரீஃபண்ட் வந்துட்டு பண்ணிடுவாங்க. எவ்வளோ அப்படின்னா 400 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு பே பண்ணணும். சரிங்களா, ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் யார் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்களோ உங்களோட கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ரீஃபண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆகி வரும். சரிங்களா, ரிசர்வேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சிபிடிக்கான வந்துட்டு சிலபஸ் எல்லாமே வந்துட்டு பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. சிபிடிக்கு அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, சிபிடிக்கான சிலபஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 100 questions 100 marks அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிரேட் 3க்கும் வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சேம் 100 questions 100 marks எப்படி அப்ளை பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எல்லாமே ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இதை ரீட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு ரீஜன் வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னைக்கு வந்துட்டு அப்போ எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா வெறும் 833 வேகன்சி தான் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு 2000 வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்குமே வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதையுமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீடெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.